வெல்கம் டு சுகிரா சேனல். அண்ணாத்த சமையலில் நான் உங்கள் பாலாஜி. நம்ம செய்ய போகிறது வந்து 5-star ஹோட்டலில் ஒரு வெஜிடபிள் கிரில் சாண்ட்விட்சோ எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம செய்முறைக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே லெமன் டீ பார்த்தோம் இல்லையா, இப்போது அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனான ஒரு டிஷ் அப்படின்னா ஒரு வெஜ் சாண்ட்விச் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வெஜ் சாண்ட்விச்சுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மெயினாக சாண்ட்விச்சுக்கு என்ன தேவை, ப்ரெட்டு. ப்ரெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து வீட் ப்ரெட் இருக்குது, இன்னொன்று மைதா ப்ரெட் இருக்குது. எது இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நான் சாண்ட்விச் சாப்பிட்ணும், சுகர் கண்டென்ட்ஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வீட் ப்ரெட்டுக்கு போயிடலாம். இன் ஜென்ரலாக எல்லாருமே ரொம்ப விரும்பி ஒரு சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மைதா ப்ரெட்டு தான். அதுதான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். இப்போ வீட் ப்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து சாஃப்டாக இருக்கும். சில இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கும், சில இது ப்ரெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். பட் அவங்களுடைய லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெட்டோடைய என்ன தன்மைகள் வீட்டாக இருக்கலாம், இல்லை மைதா ப்ரெட்டாக இருக்கலாம். இப்போது அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு, ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் அப்படின்னா மெயினாக வெஜிடபிள்ஸ் தேவை. டொமேட்டோ தேவை, கேபேஜ், கேப்சிகம், ஆனியன், பெரிய ஆனியன், சின்ன ஆனியன் ஷேலட்ஸ், அது வந்து தயவு செஞ்சு சாண்ட்விச்சுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பிடிச்சவங்க, சில பேர் கேரட் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் கேரட்டை வந்து கிரேட் பண்ணி பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் கூட நல்லா சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் தேவை. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து கொத்தமல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு ரிச்சான ஒரு சாண்ட்விச் பண்ணணும், ஒரு வெஜ் சாண்ட்விச் அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்பர்க், லெட்யூஸ் அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸ், அது வந்து மெயினாக இலைகள் யூஸ் பண்ணலாம். ப்ரொக்கோலிஸ் உங்களுக்கு கிடைச்சா ப்ரொக்கோலியும் யூஸ் பண்ணலாம். அது சில இடத்துல இப்போது ஒரு டவுன் சவுத்துலலாம் ப்ரொக்கோலி அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள், இல்லை இப்போது பிக் சிட்டி லைக் பெங்களூரோ இல்லை சென்னையிலையோ வந்து ப்ரொக்கோலிஸ் கிடைக்கும், ஐஸ்பர்க் கிடைக்கும், லெட்யூஸ் லீஃப் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு சாண்ட்விச் செய்யணும்னா இந்தெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் பேஸ்டு ஹர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். தைமு, மார்ஜோரம், சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் தான் ஒரு சாண்ட்விச்சுக்கு அக்கம்பனி. சார் இதெல்லாம் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு இவ்வளோவும் நீங்கள் இன்க்ரீடியன்ட் சேர்க்க தேவையில்லை. மெயினாக நம்ம இருக்கக்கூடிய என்னென்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அதை வச்சே ஒரு சாண்ட்விச்சை வந்து நல்லபடியாக நீங்கள் செய்யலாம். சார் இதை க்ரில் தான் பண்ணணுமா, க்ரில்லர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், டோஸ்டர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், சாதாரண ஒரு தவா, ஒரு தோசை கல்லுலேயே நீங்கள் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இதை க்ரில் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே அந்த தோசை தவாவில் பிரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செய்முறையை பார்க்கலாம். நான் வந்து மைதாக்கு பதிலாக வீட் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். வீட் ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பட்டர் அன்சால்ட்டட் பட்டர் அப்படின்னு இருக்கும், அதை நெய் யூஸ் பண்ண வேண்டாம். நெய் வந்து திகட்டும், எப்பயுமே அன்சால்ட்டட் பட்டர்னால் தான் சாண்ட்விச்சுக்கு கரெக்டான ஒரு பட்டராக இருக்கும். சில பேருக்கிட பட்டர் இல்லாதவங்க வேணால் லைட்டாக வேணால் நெய் தடவலாம், பட் அது அட்வைசபிள் இல்லை. இப்போது நம்ம பட்டர் தடவிட்டோம். பட்டர் தடவிட்டு சில பேர் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. நம்ம க்ரில்லர் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதெல்லாம் செய்ய தேவையில்லை. பட்டர் தடவிட்டு டைரெக்டாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரில் பண்ணிட்டாவே அந்த ஹீட்டில் எல்லா பக்கமும் வெந்துடும். ஏன்னா க்ரில்லருக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஹீட் பாஸ் ஆகும். ஸோ அதனால் அப்படி இதில் தடவிருக்க பட்டர்லாம் அதுலேயே மெல்ட் ஆகி க்ரில் ஆகிக்கிறோம். இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பட் எல்லா வீட்லேயும் ஆலிவ் ஆயில் இருக்கும், இல்லை இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுமா கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் நாட் நெசசரி. அதாவது ஒரு நல்ல 5-star ஹோட்டலில் போய் நம்ம ஒரு சாண்ட்விச் ஒரு 200 ருபீஸ், 250 ருபீஸ் அப்படின்னு சாப்பிட்றோம் அப்படின்னா
இந்த மாதிரியான காஸ்ட்லி இன்க்ரீடியன்ஸ் போடுறதுனால தான் அந்த சாண்ட்விச்சினுடைய ரேட் வந்து ஹை ஆகுது. ஏன்னா ஒரு ஆலிவ் ஆயில் 1 லிட்டர் அப்படின்னாலே இன் ஜென்ரலாக ஒரு 600 to 700 ருபீஸ், ஒரு நார்மலான ஆயில் அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டரே வந்து ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர், அந்த வெஜிடபிளினுடைய ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து இந்த ப்ரெட்டில் பட்டர் தடவி வச்சுருக்குறோம். டைரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம இந்த ப்ரெட் மேலே போடுவோம். நிறைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு சாண்ட்விச் பண்ணும்போது எல்லோரும் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வைப்பாங்க. பட் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து கொடுக்காது. கடித்து அதாவது நரிச்சு நரிச்சின்னு கடித்து சாப்பிடும்போது அதோட இந்த போடக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ரியல் டேஸ்ட் உங்களுக்கு அந்த வெஜ்ஜோடைய டேஸ்ட் கொடுக்காது. அதனால் நல்லா சாப் பண்ணிடுங்க, ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி போடும்போது நல்லா அந்த வெஜிடபிள் ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணாலே போதும், ரொம்பவும் ரொம்ப ஃபைன் சாப்பிங் நெசசரி இல்லை. இப்போ அடுத்து வந்து நம்ம கேரட் போடுறோம். கேரட்டை வந்து துருவி போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லாட்டினா கிரில்லரில் அவ்வளோவா அது வேகாது. இது வந்து டொமேட்டோ. இப்போ நம்ம அடுத்து போடுறது வந்து கேபேஜ். கேபேஜை வந்து கொஞ்சம் நல்லா, ரொம்பையும் போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. எல்லாமே குவான்டிட்டி. இப்போ நம்ம போடுற அளவு வந்து கரெக்டாக ஒரு சாண்ட்விச்சுக்கான அளவு. இப்போது ஒரு 4 சாண்ட்விச் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படின்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. அன்லைக் ஒரு டீயோ ஒரு காஃபியோ இல்லை ஜூஸுக்கோ வந்து மெஷரிங்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸு ஒரு டொமேட்டோ வந்து ஒரு 4 இதுக்குமே யூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு நாட்டு தக்காளியை வந்து சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளுடைய பெங்களூர் தக்காளி இருக்கும் இல்லையா, அதுலேயுமே உள்ளே இருக்கிற விதைகளை வந்து தூக்கி போட்டுருங்க. இல்லாட்டினா புளிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்கின், திக் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் சாப் பண்ணி அந்த சாண்ட்விச்சஸ்க்கு போட்டால் போதுமானது. இது கூட உங்களுக்கு வெல்ட்ரி கூட ஆட் பண்ணலாம். பட் நல்ல ஒரு ரிச்சாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு வெல்ட்ரி யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளுடைய பெங்களூர் இல்லை ஃப்ரெஞ்ச் ஒரு சின்னதாக க்ரீன், திக் க்ரீன் கலரில் ஸ்கின் சாஃப்டாக குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி வெல்ட்ரி பிஞ்சுகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாட்டி அப்படின்னா வெல்ட்ரி பிஞ்சை யூஸ் பண்ணாமல் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அடுத்து வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானோ. இது இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கான்டினென்டல் டிஷ்ஷஸ்க்கு வந்து மெயினாக இது யூஸ் பண்ணுவோம். நம்ம சாண்ட்விச்சுக்கும் பிஸாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்தாஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்ட் லேடிஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹீட்டை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் லைட்டாக மைல்டாக யூஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுங்கள். இது சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லைட்டாக போடுங்க. அப்புறம் பெப்பர் க்ரஷ் பண்ணுங்கள் நல்லா லைட்டாக. சால்ட்டு லைட்டாக. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ். இது ரொம்ப ஊற்றாதீங்க, சில பேருக்கு காரம் பிடிக்காது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைடில் அந்த பிளேட்டிங் பண்ணும்போது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து மயோனைஸ். மயோனைஸ் வந்து மோஸ்ட்லி இப்போது ரெடிலி அவைலபிள் மயோனைஸ் இருக்குது. வீட்டில் உங்களுக்கு மயோனைஸ் செய்யலாம் அப்படின்ற மக்கள் வந்து ஒரு முட்டையை வந்து பீட் பண்ணி அதில் லைட்டாக ஆயில் விட்டு மயோனைஸை வீட்லேயே செய்யலாம். பட் அட்வைசபிள் என்னென்னா ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும், நிறைய பிராண்ட்ஸில் இப்போ வருது. அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு லைட்டாக ஃப்ளேவரிங்க்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம இதை சுற்றி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் நம்ம விடணும். விட்டால் தான் அந்த சாண்ட்விட்சோடைய ரியல் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த அந்த வெஜிடபிள்ஸ் இந்த நம்ம போட்டிருக்கிற அந்த காண்டினென்டல் ஹர்ப்ஸு அதெல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். இப்போ இதுக்குண்ட டாப் பண்ணுறதுக்கு மேலே அந்த கிரில்லர் வந்து வைக்கும்போது டாப் லேயரில் வந்து நீங்கள் இப்படி பட்டரை தடவிக்கோங்க. ப்ளைனாகவும் ரொம்ப பட்டர்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்களும் பட்டரை யூஸ் பண்ணாமல் பட்டர் ரொம்ப ட்ரை ஆகிரும், ப்ரெட்டு கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். அந்த ரீசனுக்காண்டி தான் நம்ம இந்த பட்டரை தடவும் போது அந்த கொஞ்சம் அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் இந்த ஹீட் பாஸ் ஆகும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை கவர் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக கிரில்லரில் போய் நம்ம இப்போது வைக்க போகிறோம். இப்போ சூப்பரான கிரில் சாண்ட்விச் ரெடி. இப்போ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணுறோம். இப்போது லைட்டாக டெக்கரேட்டிவ்காண்டி மைனஸ் அதில் அழகாக ஒரு ரெட் கலரில் டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு லைட்டாக இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியை நீங்கள் ரெண்டு பக்கமும் அழகாக பிளேட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, கிரில்டு சாண்ட்விச் டிஷ்ஷை வந்து நீங்கள் ரியலாகவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி கொடுக்குறாங்கன்றத ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுடைய நியூ அவுட்லெட் எம்எல்ஏ காஃபின்ற பேரில் நம்ம திருப்பரங்குன்றம் டிபிகே ஹை ரோடில் ஜிஎஸ்டி ரோடில் நம்ம திருநகர் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஹார்விப்பட்டி ரோடில் என்னுடைய கெஃபே வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம ஆதித்யா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய அட்ஜசண்ட்னா எக்ஸாக்ட்லி அந்த பில்டிங்லேயே சைடில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பதார்த்தத்தை வந்து ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஷோ. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோடு நான் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் பாலாஜி, நன்றி.